ருத்ரா, கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆயிடும். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சன்செட் ஆகுற வரைக்கும் ருத்ரா உனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் கிங்க தப்பிக்க விட மாட்டேன். மைரா, நான் வரேன். பயப்படாத. ருத்ரா, முதல்ல நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்து. நிறுத்து மங்குங்க பிளீஸ். அது மயிரா அங்க இருக்கா? குடிச்சுட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. தேங்க்யூ ருத்ரா, நான் ரொம்ப பயந்துட்டேன். சன்செட் ஆக போகுது. இதுக்கப்புறம் யாராலையும் இங்கிங்க காப்பாற்றவே முடியாது. சன்செட் ஆக போகுது, ஆனால் இன்னும் ஆகலைல்ல. க்ரொக்கடைல் கிங், நான் தான் ருத்ரா. மங்கி கிங்கை உங்கள் வயிற்றுலேருந்து எடுக்க நான் தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? அப்புறம் எதுக்காக அவரையே சாப்பிட்டீங்க? அவன் யாருக்குமே ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்லாதவன். ஆனா நான் தான் அவனை சாப்பிட்டனே. அவனை நீ வெளியில கொண்டு வந்து என்ன பண்ணுவ? அவரு கியூன் மேஜிக்கால கவர் பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. விட்டுடுங்க பிளீஸ். அவரை நீங்க எதுக்காக சாப்பிட்டீங்க? அப்படி என்ன ஆச்சு? நான் அவன் படபடபடபடபடன்னு தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருந்ததுலயே களைச்சு போயிட்டேன். எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பான். எப்ப பாரு அவனை அவனே புகழ்ந்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் அவனோட ஒரு மங்கிய நான் குரோக்கடைல் டேந்து காப்பாத்தின. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உன்னோட ஒரு மங்கிய நான் குரோக்கடைல் டேந்து காப்பாத்தின. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க உனக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. ஒரு வாட்டி இந்த உலகத்தை சுத்தி பாக்கிறதுக்காக நாங்க மூணு மங்கீஸ் ஒன்னா போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு டைனோசர் வந்து எங்க மங்கீஸ் முழுங்கிடுச்சு. யோசிக்கவே இல்ல. ரைட்ல ஒரு குத்தே, அப்புறம் எதிர்த்து லெப்ட்ல குத்தே, அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு குத்து விட்டான் பாரு. அதெல்லாம் சரிதான். நான் என்ன பண்ணேன்னு முதல்ல கேளு. எப்படி காப்பாத்தினேன்னு கேளு. நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றத நீ தான் கேட்கணும். ஒரு தடவை அந்த டைனோசருக்கே பிரச்சனை வந்துருச்சு தெரியுமா? வேற வழி இல்லாம என்கிட்ட வந்து கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சிச்சு. அவ்வளவு ஏன் முதல கண்ணீரே வடிச்சது? நான் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்காம போனா போதும் டப்புன்னு உதவி செய்ய களத்துல குதிச்சேன். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். நம்மள பேசவே விட மாட்டான். ரொம்ப தொல்லையா இருக்கும். அந்த தொல்லை தாங்க முடியாம எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனாலதான் நான் அவனை முழுக்கிட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் நான் அவனை விட மாட்டேன். நில்லுங்க குரோக்கடைல் கிங், நில்லுங்க. நீங்க அவரை விடலன்னா கூட நான் அவரை கண்டிப்பா காப்பாத்துவேன். என்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துவியா? நான் குரோக்கடைல் கிங். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ருத்ராவோட வயச பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. Huh?
மங்கி கிங்க காப்பாத்த நினைச்சல அதனாலதான் இந்த வழக்கில்ல. இப்ப நீ மாட்டிக்கிட்ட குரக்கோடைல் டெந்து உன்ன யாராலும் காப்பாத்த முடியாது. இந்த மங்கோங்க அவ ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த கல்லோட பொசிஷன் எப்படி இருக்குனா, இந்த கல்ல நம்ம தள்ளி விடும்போது இது கொக்கடைல் கிங் மேல தான் விழுன்னு நினைக்கிறேன். நாம இத புஷ் பண்ணுவோம். நான் இதே இப்ப ருத்ரா கிட்ட சொல்றேன். நல்லது பண்ண நல்லதே நடக்கும். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இப்போ உன் கதை முடிய போது ருத்ரா. வா, நல்ல பசியோட காத்து இருக்க. ருத்ரா, நாங்க மேல இருக்கிற ஒரு பெரிய கல்ல புஷ் பண்ணி கீழ தள்ளி விட போறோம். இது கண்டிப்பா கொக்கடல் கிங் மேல தான் வந்து விழும். உன காப்பாத்த எங்க கிட்ட இந்த ஐடியா மட்டும் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். பைஸ்கா பைஸ்கா புல்டோ ஸ்டாபோ. குரோக்கடைல் கிங், நீங்க சீக்கிரமா நகருங்க, இங்க இருந்து தள்ளி போங்க. பைஸ்கா பைஸ்கா பூம் டேக் டேக் பூம். என்னது, நான் உன்னை சாப்பிடதான வந்தேன், ஆனா நீ எதுக்காக என்ன காப்பாத்தின? ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க ஃப்ரெண்டோட தப்புக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. இவ்வளவு நேரம் நல்ல பாடத்தை கத்துட்டு இருப்பாரு, இப்பயாச்சும் அவரு விடுங்க. அவன் மட்டும் அவன் செஞ்ச தப்ப உணர்ந்திருந்தா கண்டிப்பா நான் அவனை விட்டுறேன் ருத்ரா. ப்ளீஸ் சீக்கிரமா அவரை விட்டுருங்க, சன்செட் ஆக போகுது. ஏ நண்பா, எதுக்காக இப்படி பண்ண? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்ன்றக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ யோசிக்காம என்ன புளக்கன்னு முழுங்கிட்டியே. நான் உன்னோட ஒரு மங்கிய காப்பாத்துனேன்னு சொன்னேன், ஆனா நீ அதெல்லாம் கேட்டியா? என்ன கேக்குறேன், நான் சொல்ற முதல்ல இப்ப நீ கேளு. அந்த டைனோசருக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்கிட்ட வந்து கெஞ்சிச்சு. நான் யோசிக்கவே இல்லையே, டப்புன்னு களத்துல குதிச்சு அதை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் கூட நான் சண்டை போட்டேன். இப்ப சொல்லு ருத்ரா, இவனை என்ன பண்ணட்டும்? இவன் எப்பவும் திருந்த மாட்டான். அந்த நேரம் பார்த்து அனகொண்டாவோட ராஜான ஒருத்தன் வந்தான். இப்ப பார்த்தாலும் நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் குரக்கடல் கிங்குக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கல. அந்த கோவத்துலதான் அவரு உங்களை சாப்பிட்டுட்டாரு. ஓ அப்படியா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. இதான் உன் பிரச்சனை, நான் அதை என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. நான் உன்னை பேச விடலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? அதை விட, இனிமேல் நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நான் அமைதியா இருப்பேன், பேசவே மாட்டேன். எப்பா ருத்ரா, உனக்கு ரொம்ப நன்றி. நன்றினதோ அதை பத்தின ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சொல்ற கேள, ஒரு சிங்க வந்து என் கிட்ட நன்றி சொல்லிச்சுப்பா. எதுக்குண்ணா? எப்பா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கிறவன் மன்னிச்சம்பா, மன்னிக்கிறவன் ரொம்ப பெரிய மனுஷன். ஒரு மகான் சொல்லியிருக்காரு.
நான் தமாசா சொன்னதை நீங்களாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. ஓகே நண்பா, அதெல்லாம் விடு. நீ என்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னியா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு என் காது தயாரா இருக்கு. தேங்க்யூ ருத்ரா, நீ எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய உதவி செஞ்சிருக்க. ஏமா மங்கினா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ருத்ராக்கு நம்ம பெரிய அளவுல விருந்த கொடுத்தே ஆகணும். எல்லாரும் தயாரா இருங்க, சாயந்தரம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், நிறைய சாப்பிடுவோம். அப்படியே நிறைய கதையை நானும் சொல்றேன். ஏப்பா நண்பா, நீ ஏதாவது சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா சொல்லவே மாட்டேங்கிற, சொல்லுவியா மாட்டியா?